வணக்கம் மாணவர்களே, சென்ற வகுப்பில் நான் எடுத்தது சான்றோர் மொழியில பாட்டை நடத்தினேன். பாட்டில் இருந்த அடுத்த சரியான விடை பார்த்தோம். இப்பொழுது நம்ம பார்க்க போவது பேஜ் நம்பர் 47ல் பொருத்தமான நிறுத்தற் குறியீடுக. அது சொற்றொடர் இருக்கும், அந்த சொற்றொடருக்கு பொருத்தமான நிறுத்தற் குறியீடை நம்ம இப்போ வைக்கணும். ஓகேங்களா? பொருத்தமான நிறுத்தற் குறியீடுக பேஜ் நம்பர் 47. பொருத்தமான நிறுத்தற் குறியீடுக. ஒன்று, ஆகா என்ன சுகம் தெரியுமா? இதுல வந்துட்டு ஆகா அப்படின்றது ஆச்சரியக்குறி வரும். ஆகா இங்க வந்து ஒரு ஆச்சரியக்குறி போடணும். என்ன சுகம் தெரியுமா? தெரியுமா அப்படின்றது ஒரு வினா, அதனால தெரியுமா அப்படின்றது வினா. அங்க வினா குறியீடு. இரண்டாவது, என்னை கட்டி போடுகிறார்கள். அது ஃபுல் ஸ்டாப். என்னை கட்டி போடுகிறார்கள். போடுகிறார்கள். இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப். மூன்றாவது, ஆகா. ஆகா அப்படின்னாலே இங்க ஆச்சரியக்குறி தான் வரும். இங்க ஒரு ஆச்சரியக்குறி போடணும். இது என்ன பிரமாதம்? என்ன பிரமாதம்? நான் என்ன வேலை செய்ய வேண்டும் அப்படின்றது கேள்வி, அதனால இங்க ஒரு வினா குறி போடணும். நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? வேண்டும் ஒரு வினாக்குறி போடும். ஃபிஃப்த் ஒன், காய்கறி கடையில் வேண்டிய தக்காளி. காய்கறி கடையில் காய்கறி கடையில் வேண்டிய தக்காளி சமா கத்தரி சமா புடலங்காய், சரிங்களா? புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன். ஆகியவற்றை வாங்கி வந்தேன். வாங்கி வந்தேன். வாங்கி வந்துட்டீங்க, ஃபுல் ஸ்டாப். சரிங்களா? இப்போ பொருத்தமான நிறுத்தற் குறியீடை நீங்க வச்சாச்சு.
இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது பேஜ் நம்பர் 48 மொழியோடு விளையாடு. சொல் ஒன்று, பொருள் இரண்டு கண்டுபிடி. ஒரே ஒரு சொல்லு தான், அந்த ஒரு சொல்லுக்கு வந்து இரண்டு பொருள் தரும், வேற வேற இரண்டு பொருள் தரும். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். பேஜ் நம்பர் 48 மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு. ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்காட்டு என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, வயலில் மேய்வது ஆடு. வயலில் என்ன மேயும்? ஆடு மாடு எல்லாமே மேயும். அப்போ வயலில் மேய்வது ஆடு. அழகாய் நடனம் ஆடு. வயலில் மேய்வதும் ஆடுதான், அழகாய் நடனம் ஆடு, அதுவும் ஆடுதான். இது ரெண்டு சொல்லும் ஒரே ஒரு சொல்லுதான், ஆடு அப்படின்றது ஒரே சொல்லுதான். ஆனால் பொருள் மட்டும் வேற வேற. ஆடு அப்படின்றது ஆடு, நடனம் ஆடுறது. இன்னொரு ஆடு வந்து விலங்கு குறிக்கிது, சரியா? அதே மாதிரி முதல் ஒன்று ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மாதத்தின் மறுபெயர். மாதத்தின் மறுபெயர், மாதம் அப்படின்னா மாதத்தோட மறுபெயர். மாதத்தின் மறுபெயர், மாதத்தின் மறுபெயர் திங்கள். திங்கள் மாதத்தின் மறுபெயர் திங்கள். நிலவை குறிப்பது திங்கள். நிலவை குறிப்பது குறிப்பது நிலவை குறிப்பது திங்கள். தீங்காயல் திங்கள், சரிங்களா? மாதத்தின் மறுபெயரும் திங்கள், நிலவை குறிப்பதும் திங்கள் தான். நிலவுக்கு இன்னொரு பெயரும் திங்கள் தான். அடுத்தது வகுப்பில் பாடம் படி. வகுப்பில் பாடம் 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 படி 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 வகுப்பில் பாடம் படி. அடுத்தது மாடி செல்ல உதவும் படி. படிக்கட்டில் செல்லுவோம் இல்லையா மாடிக்கு, அதுவும் படிதான். மாடி செல்ல உதவும், மாடி செல்ல உதவும். மாடிக்கு செல்றதுக்கு என்ன உதவுது நமக்கு? படிக்கட்டு, அதை தான் படி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வளைந்து ஓடுவது ஆறு. ஆறு எப்படி இருக்கும்? ஒரே ஸ்ட்ரைட்டாக போகும், போகாது. ஆறு வந்து வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். எந்த ஆறு? தண்ணி போகும் இல்லையா, மலையிலேருந்து அருவி வந்து அருவியிலேருந்து ஆறாக மாதிரி தண்ணி ஓடும் இல்லையா, அந்த ஆறு வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். அதனால் வளைந்து ஓடுவது ஆறு. ஆறு இந்த எண்ணின் பெயர். நம்பர் 6 இருக்கு இல்லையா, அதையும் என்னதான் சொல்லுவோம்? ஆறுன்னு தான் சொல்லுவோம். வளைந்து ஓடுவது வளைந்து ஓடுவது வளைந்து ஓடுவது ஆறு. வளைந்து ஓடுவது ஆறு. ஆறு இந்த எண்ணின் பெயர். ஆறு இந்த எண்ணின் பெயர். ஆறு அடுத்தது பூக்களை தொடுத்தால். பூக்களை தொடுத்தால் என்னவா இருக்கும்? பூக்களை தொடுத்தோன்னா அது மாலைன்னு சொல்லுவோம்.
அந்தி சாயும் பொழுது அதே என்ன சொல்லுவோம், மாலைன்னு தான் சொல்லுவோம். பூக்களை தொடுத்தால், பூக்களை தொடுத்து வச்சோம்னா அதை என்ன சொல்லுவோம், மாலைன்னு சொல்லுவோம். பூக்களை தொடுத்தால், பூக்களை தோடு இத்தாயில் தொடுத்தால் மாலை, மாலை. பூக்களை தொடுத்தால் மாலை. அந்தி சாயும் பொழுது அந்தி சாயும், சாயும் அந்தி சாயும் பொழுது அதை என்ன சொல்லுவோம், மாலை பொழுதுன்னு சொல்லுவோம். அந்தி சாயும் பொழுத மாலை. பூக்களை தொடுத்தாலும் மாலைதான், அந்தி சாயம் பொழுதையும் மாலைன்னு தான் சொல்லுவோம். ஐந்தாவது, சோற்றின் மறுபெயர் அன்னம். அழகிய பறவையும் அன்னம். சோற்றின், சோறு சாப்பிட்றோம் இல்லையா, அது வந்து சோறு அப்படின்றது தமிழ் சொல்லுதான். சோற்றின் மறுபெயர் அன்னம். ஆ இன்னாயும் அன்னம், சோற்றின் மறுபெயர் அன்னம். அழகிய பறவை, பறவையோட பெயரும் அன்னப்பறவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அழகிய பறவை, அழகிய பறவை, பறவை அன்னம். ஓகேங்களா, இப்போ இந்த மொழியோட விளையாடு சொல்ல நம்ம சொல் ஒன்று பொருள் இரண்டு கண்டுபிடிச்சு நம்ம இப்போ எழுதிட்டோம். மாதத்தின் மறுபெயர் திங்கள், நிலவை குறிப்பதும் திங்கள். வகுப்பில் பாடம் படி, மாடி செல்ல உதவும் படி. வளைந்து ஓடுவது ஆறு, ஆறு இந்த எண்ணின் பெயரும் ஆறு. பூக்களை தொடுத்தால் மாலை, அந்தி சாயும் பொழுது மாலை. சோற்றின் மறுபெயர் அன்னம், அழகிய பறவை அன்னம். சோறு சாப்பிட்றோம் இல்லையா, சோறு அப்படின்றதும் தமிழ் சொல்லுது, அன்னம் அப்படின்றதும் தமிழ் சொல்லுது. அன்னம் அப்படின்னா சோறையும் குறிக்கும், பறவையையும் அன்னப்பறவையையும் குறிக்கும். சரிங்களா, அடுத்தது இணைந்து செய்வோமா. கூடையில் இருக்கும் சொற்களுள் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து முதல் பழத்தில் எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து இரண்டாம் பழத்தில் எழுதுக. எழுதலாமா இப்போ, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க புக்கில் மேலே இந்த ரெண்டு இது பைனாப்பிள் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த பழத்தில் முதல் சொல் ஒன்று போல் வரும், இந்த கூடையில் இருக்கிற முதல் சொல் ஒன்று போல் வர சொற்கள்லாம் இதில் எழுதணும், இரண்டாவது சொல் ஒன்று போல் வர சொற்கள்லாம் இரண்டாவது பழத்தில் எழுதணும். பேஜ் நம்பர் 49. இணைந்து செய்வோமா. இணைந்து செய்வோமா. முதல் எழுத்து பாருங்க, சிறு பழம், சிறு மீன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஒன்று சிறு பழம், அடுத்தது சிறு மீன், இது இந்த புக்கிலேயே அவங்களே கொடுத்துருக்காங்க, சிறு பழம் சிறு மீன். இப்போ அடுத்தது நான் எழுதுறேன் உங்களுக்கு, சிலந்தி, 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 சிலை, சிலை, சிலை,
சிந்தனை. சிந்தனை. அடுத்தது தம்பி. தம்பி. தட்டு. தலை. தவளை. 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 சரிங்களா, முதல் அன்னாசி பழத்தில் இதெல்லாம் எழுதிட்டோமா நம்ம? அடுத்தது இரண்டாவது பழத்தில் கிண்ணம். கி இன் நா எம் கிண்ணம். அவங்களே கொடுத்துருக்காங்க ஆன்சர் கிண்ணம். அடுத்து வண்ணம், இரண்டாவது எழுத்து. சரிங்களா, வா இன் நா எம் வண்ணம். அடுத்து பானை பூனை. பா நை நை பூ நை பூனை. யானை. யா நை. நுண்ணியதே. நீயதே. நுண்ணியதே. அண்ணம். ஆ இன் நா இம் அண்ணம். தண்ணீர். தா இன் நீ இர் தண்ணீர். ஓகேங்களா, இப்போ இந்த முதல் பழத்தில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள்லாம் எழுதணும். இரண்டாவது பழத்தில் இரண்டாவது சொல்லு ஒன்று போல் வரும் சொற்கள்லாம் எழுதிப்போமா? சிறு பழம், சிறு மீன், சிலந்தி, சிலை, சிந்தனை, தம்பி, தட்டு, தலை, தவளை, கிண்ணம், வண்ணம். இது வந்து இரண்டாவது எழுத்தெல்லாம் ஒன்று போல் வருது பாருங்க. பானை நை என்ற இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வருது. பூனை நை என்ற இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வருது. யானை. நுண்ணியதே இன்னு என்ற எழுத்து ஒன்று போல் வருது. அண்ணம் இதில் வந்து இன்னு என்ற எழுத்து ஒன்று போல் வருது. இதில் தண்ணீர் இன்னு என்ற எழுத்து இரண்டாவது எழுத்து எல்லாமே ஒன்று போல் வருது. சரிங்களா, இதில் இரண்டாவது எழுத்து எல்லாமே ஒன்று போல் வரதை வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஜ் நம்பர் 50 அறிந்து கொள்வோம். மீன்களில் 22,000 வகையான மீன்கள் உள்ளன. மீன்களில் எத்தனை வகையான மீன்கள் உள்ளன? 22,000 வகையான மீன்கள் உள்ளன. இவற்றுள் மிக சிறியது கோபி வகையை சார்ந்தது. மீன்களில் 22,000 வகை மீன்கள் உள்ளனவா? இதில் வந்து மிக சிறிய மீன் எது அப்படின்னா கோபி வகையை சார்ந்தது. இதன் நீளம் 13 மில்லிமீட்டர். இந்த கோபி மீனோட எவ்வளோ நீட்டு அப்படின்னு சொன்னாக்கா 13 மில்லிலிட்டர். மிகப்பெரிய மீன் திமிங்கல சுறா. மிகப்பெரிய மீன் எதுனா திமிங்கல சுறா. இதன் நீளம் வந்து 18 மீட்டர். திமிங்கலத்தோட நீளம் வந்து 18 மீட்டர். கோபி மீனோட நீளம் வந்து 13 மில்லிலிட்டர் தான். சரிங்களா, அடுத்தது பேஜ் நம்பர் 51. இணைப்பு சொற்களை அறிவோமா? இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் ஆகும். சில இணைப்பு சொற்களையும் அவற்றை பயன்படுத்த முறைகளையும் அறிவோம். அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே போன்றவை. ஒன்று, பருவமழை பெய்தது. பருவமழை பெய்தது. அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. பருவமழை பெய்தது. அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. காற்று பலமாக வீசியது. ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. காற்று பலமாக வீசியதால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. காற்று பலமாக வீசியது. ஆகவே, இங்கே ஆகவே என்ற
ஒரு சொல் இங்கே இணைப்பு சொல்லாக பயன்பட்டுருக்கு. ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார். ஆனால் வரவில்லை. இங்கே வந்து எந்த இணைப்பு சொல் பயன்பட்டுருக்கு? ஆனால். அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார். ஆனால் வரவில்லை. பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. பூக்கள் அழகாக தான் பூத்திருந்துச்சு, ஆனால் அதை பறிக்க மனமில்லை. எனினும் பறிக்க மனமில்லை. இங்கே எந்த இணைப்பு சொல் பயன்பட்டுருக்கு? எனினும் என்ற இணைப்பு சொல் இங்கே வந்திருக்கு. நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். இங்கே ஆகையால் என்ற இணைப்பு சொல்ல இங்கே பயன்பட்டுருக்கு. தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே. அதனால் எனவே அப்படின்ற இணைப்பு சொல்லுங்க பயன்பட்டுருக்கு. எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். சரிங்களா? ஆகவே, எனவே, ஆகையால், ஆனால் ஆகிய இணைப்பு சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக. சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆகவே, எனவே, ஆகையால். இது நம்ம இதையும் பார்த்துடலாமா? ஆக இங்கே என்ன நான்கு சொற்றொடர் எழுதுறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நான் எழுதி போகிறேன், எழுதிக்கோங்க. அரசு தேர்வுகள் கடினமாக இருக்கும். பேஜ் நம்பர் 51. அரசு தேர்வுகள் சரி, இதை நம்ம இந்த இணைப்புச் சொற்களை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.